ராகாவுடைய ரத்ததான முகாம் நடக்க போகுது அப்படின்னு பல நாளாக நாங்கள் வானொலியில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோடைய வளாகத்தில் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக இந்த ரத்த தான முகாம் நடந்துட்டுருக்கு. தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பல பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடியது. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பல பேருடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு வேலையில் இறங்கியிருக்கோம். ராகாவுடைய ரத்த தான முகாமுக்கு நம்ம கூப்பிட்டோன்னே நிறைய பேர் வந்திருந்தீங்க. அதுக்கு வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வந்தோன்னே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறோம். முதல்ல வந்துங்க ஒரு போராங் புண்ட அஃப்தானன் கொடுக்க போகிறாங்க. புண்டரமோ டேராக்கு. ஸோ அது இப்படி தான் இருக்கும். உங்களுடைய சுய விவரங்கள்லாம் நீங்கள் வந்து எழுதணும் பாருங்களேன். உங்கள் பேர், உங்கள் வயசு, நீங்கள் யார், என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, எங்கே பிறந்தீங்க. அதையும் தவிர்த்துங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, நேற்று என்ன பண்ணீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது நோய் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் கொடுத்துட்டு இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போட வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்ம்லாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வருவோம். ஸோ அவங்க வந்து நம்ம கையிலேருந்து ரத்தம் எடுத்து என்ன குரூப், மற்ற விஷயங்களை வந்து பார்க்க போகிறாங்க. ஆ, ஸோ கையில் ஊசி போட்டு விட்டார்கள், ரத்தம் வருகின்றது. ஸோ அதை எடுத்து வந்துட்டு நம்மளுடைய இனிப்பு நீர் எவ்வளோ இருக்குது, மற்ற விஷயங்கள் பேசிக்காக நம்ம தானம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம ரத்த தானம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் வந்துட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய பிளட் குரூப் வந்துட்டு ஏ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மை சுஜாத்ராலேயும் அதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் நான் இரண்டு தடவை வந்து டொனேட் பண்ணியிருக்கேன். மை சுஜாத்ராவில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்கேன், அப்புறமா பிளட் டொனேஷன் இரண்டு தடவை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. ரத்தம்லாம் பார்த்தெல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க, ரத்தம் கொடுக்கலான்னு ஆரம்பத்தில் ஒரு ஃபார்மை வந்து நம்ம இசி பண்ணோம்ல, அந்த ஃபார்மை இவங்ககிட்ட கொடுத்தோன்னா இவங்க வந்துட்டு கம்ப்யூட்டரில் அதை கிளீன் பண்ணுவாங்க. இவங்க ஒரு சில கேள்விகளை வந்து கேட்பாங்க, ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆரம்பத்தில் நம்ம வரதுக்கு ஒரு அண்ணன் வந்து அடிபட்டு பார்த்தா ரெண்டு மாதம் தையல் போட்டிருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க. அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள ஆகுது. ஸோ அப்போ தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்துட்டு இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் ஒரு விஷயங்க நீங்கள் உண்மையை சொல்லணும், அப்போ தான் நடக்கும். ஸோ எனக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்துட்டு ப்ரெஷர் எல்லாம் எடுத்து வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அங்கே அவங்கக்கிட்ட செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம ரத்தம் வந்து தானம் பண்ணுறதுக்கு போகலாம். நிறைய பேர் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வந்தீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. கையில் ரத்தம் காயில், அதனால தான் அந்த ஸ்பாஞ்ச். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ப்ராசஸ், அதாவது ரத்த தானம். நீங்கள் இங்கே வந்து படுத்தோன்னே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத செய்து கொடுக்கறதுக்கு தாதியர்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்களே நீங்கள் என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிடங்களுக்கு, அதாவது உங்கள் ரத்த தானத்தை நீங்கள் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரத்த தானம் கொடுத்த பிறகு ஒரு 10 நிமிட ஓய்வுக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. ஏற்கனவே உங்களுக்காக ரொட்டி, அதுக்கப்புறம் பால், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ரத்தம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த உடம்பு வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வந்து நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த உணவு வகைகள் கொடுக்கப்படும். ஒரு ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? முதல்ல சொல்லணும்னா சுயநலம் தான். சுயநலம். ஸோ நம்ம ரத்தம் நம்ம உடம்புலேருந்து எப்படி வெளியாக வருது இல்லை. ஸோ பாய்ஸ் உடம்புலேருந்து இப்போ ரத்தம் வழியாக வருது இல்லை. கேர்ள்ஸ்னால் வந்து மாதவிடைய அளவில் கெட்ட ரத்தம் வழியாகும். பாய்ஸ் உடம்புல நம்ம இந்த மாதிரி டெர்மடாரா பண்ணால் தான் ரத்தம் வழியாகும், புது ரத்தம் சுரக்கும். ஸோ அதனால் அது ஒரு பொது இது சுயநலம். பொது நலம்னா நம்மளோட இதனால் மற்றவங்க நல்லா இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் நீங்கள் ட்ரைவ் பண்ணி இருக்கும் போது கலக்கை காலையை கேட்டுக்கிட்டு வந்தேன். அகிலாவும் சுரேஷும் சொன்னாங்க இன்றைக்கி எஸ்ட்ரோவில் வந்து ரத்த தானம் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அப்போயே முடிவு பண்ணிவிட்டேன்,
என்னோடய வேலை முடிச்சுட்டு பிகாஸ் ஆக்சுவலி ஐம் அ நேஷ்னல் கராத்தே கோச் ஸோ எம்எஸ்என்னோட கோச்சிங் முடிச்சுட்டு ஐம் கமிங் ஸ்ட்ரெயிட் டு டொனேட் பிளட். ஓகே, ஸோ எத்தனை வாட்டி ரத்தம் கொடுத்துட்டீங்க? இது எத்தனாவது வாட்டி? இன்னைக்கு கொடுத்தா 64வது தடவை. ஃபார் த 64 இன்னைக்கு கொடுத்தா 64வது தடவை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் நான் டொனேட் பண்ணதில்லை, பட் திஸ் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். பட் திஸ் டைம் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே இது நடக்குது, ஸோ வை நாட் பண்ணக்கூடாது? பிகாஸ் இது நல்ல விஷயம், பண்ணாமல் இருந்தால் தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். நீங்களும் பிளட் டொனேட் பண்ணணுன்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற எனி சென்டர்ஸில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். ரத்தம் கொடுக்கறது வந்து ஒரு ப்ரிவிலேஜ். ஏன் ப்ரிவிலேஜ் அப்படின்னா, சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ நான் இன்னமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னு, இப்போது நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நான் லைஃப் லாங் இருக்கிற மட்டும் எனக்கு இந்த பாக்கியத்தை வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான்.